குறுக்குப்பேட்டையிலிருந்து தமீம் அன்சாரி என்கிற சகோதரும், அதே மாதிரி மலேசியாவிலிருந்து ஹுசைன் என்கிற சகோதரும் ஒரு கேள்வியை தான் கேட்டிருக்கிறாங்க. கசகசா சாப்பிடலாமா, சமையலுக்கு அதை பயன்படுத்தலாமா, அது போதை தரக்கூடிய பொருளா என்று கேட்டிருக்கிறாங்க. நாம் போதை தரக்கூடிய பொருட்கள் குறித்த மார்க அறிவுறுத்தல்களை நாம் பார்த்துருக்கிறோம். மார்க்கம் அது குறித்து நமக்கு சொல்லி காட்டும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் மிக தெளிவான வழிகாட்டுதல்களை காட்டுறாங்க. எந்த பொருளாக இருந்தாலும் அது போதை தரக்கூடியதாக இருந்தால் அதை நாம் உண்ணுவது கூடாது, அதை உட்கொள்ளக்கூடாது, அதை நாம் உணவிற்கு பயன்படுத்தக்கூடாது என்கிற தடை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டும்போது புகாரியில 6124 செய்தி, குல்லு முஸ்கிரின் ஹராமுன், போதை தரக்கூடிய ஒவ்வொன்றும் ஹராம், தடை செய்யப்பட்டது என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லித்தருகிறார். இப்போ இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த கசகசா என்பது போதை தரக்கூடியதா என்று நாம் பார்க்கணும். அப்போ எந்த ஒரு பொருள் இருந்தாலும் அந்த பொருள் போதை தரக்கூடியதாக இருந்தால் அதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும், அதை நாம் ஒருபோதும் உட்கொள்ளக்கூடாது என்பதுதான் மார்க்க வழிகாட்டுதல். இந்த அடிப்படையில் நாம் ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது இந்த கேள்வி பரவலாக பல வருடங்களாக எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. என்ன காரணம் என்று நாம் பார்த்தோம்னா, பல அரபு நாடுகளில் இந்த கசகசாவை தடை செய்கிறார். எந்த அளவிற்குன்னா, பயணிகளாக இவர்கள் எப்படி போதைப் பொருட்களை கொண்டு போய் அங்கு சென்றால் நுழைந்தால் அவங்க தடை செய்கிறார்களோ, சில கெடுபிடிகள் இருக்கிறதோ, அது மாதிரி கசகசாவை ஒருவர் எடுத்துக்கொண்டு செல்ல அனுமதி இல்லாத பல நாடுகள், அரபு நாடுகள் இன்றைக்கும் இருக்கிறது. என்ன காரணம் என்று பார்க்கும் பொழுது, அந்த கசகசா செடியிலிருந்து தான் அபின் போன்ற போதைப் பொருட்கள், மதுவை எப்படி போதைப் பொருளாக பயன்படுத்துகிறார்களோ, இதை தாண்டி இன்றைக்கு என்னென்னமோ போதைப் பொருட்கள் வந்திருக்கிறது. இப்போ அதுபோல் தடை செய்யப்பட்டிருக்கிற இந்த அபின் போன்ற போதைப் பொருட்கள் இந்த கசகசாவிலிருந்து தான் எடுக்கப்படுகிறது என்று சொல்லி அந்த காரணத்தினால் அந்த கசகசாவை தடை செய்கிறார்கள் பல அரபு நாடுகளில். ஆனால் இதை நாம் சரியாக கவனித்து பார்க்கும் பொழுது, உண்மையில் அது போதை ஏற்படுத்தக்கூடிய பொருளா என்று பார்க்கும் பொழுது, அந்த கசகசாவினுடைய அந்த செடியில் இருந்து முறை கையாளப்பட்டுத்தான் போதைப் பொருள் தயாரிக்கப்படுகிறதே ஒழிய, நேரடியாக இந்த கசகசாவில் அல்லது அதை சாப்பிடுவதன் மூலமாக போதை ஏற்படும் என்கிற ஒரு நிலையோ கசகசா என்கிற பொருளுக்கு கிடையாது. ஆனால் ஏன் அதை தடை செய்கிறார்கள் என்று நாம் உணர முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா, அதை அந்த கசகசாவை கொண்டு போய் அவர்கள் எங்கேயாவது விதைத்து அதிலிருந்து வளருகிற செடியில் அவங்க அந்த போதைப் பொருளை தயாரித்து விடுவார்கள் என்ற ஒரு கோணத்தில் இவர்கள் தடை செய்திருக்கலாம் என்று நாம் உணர முடியுதே ஒழிய, அறிவியல் பூர்வமாக இந்த கசகசா என்கிற இந்த பொருளில், அந்த விதையில் ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கிறதா என்று நாம் ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது, அதை யாரும் இன்று வரைக்கும் போதைப் பொருளாக யாரும் அதை பயன்படுத்த கிடையாது உலகத்தில், முதல் விஷயம். இரண்டாவது, அதில் போதை தரக்கூடிய இது இருக்குதான்னு பார்த்தா, அந்த ஒரு ஆய்வு ரீதியாக அதை எடுத்து பார்க்கும் பொழுது கூட, அதுலேயும் போதை தரக்கூடிய எந்தவித பொருட்களும் வேதிப்பொருட்களும் அதில் இடம்பெறாத ஒரு நிலையை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ அந்த அடிப்படையில் இந்த கசகசா என்பது ஒரு உணவுக்கு சுவையூட்டக்கூடிய ஒரு பொருளாகவும், அது உணவுல சுவையை கூட்டக்கூடிய ஒரு மாதிரியான ஒரு நல்ல ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கக்கூடிய பல்வேறு விதமான நோய் தடுப்பிற்கு காரணமாக அமைந்திருக்கக்கூடிய, நாம் பயன்படுத்தப்படக்கூடிய மற்ற சமையல் பொருட்களை போன்ற ஒரு பொருளாகத்தான் அதை பார்க்க முடிகிறதே ஒழிய, அதில் வேறு சில போதை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை இல்லை. பொதுவாக நாம் எப்படி மற்ற விஷயங்களில் பார்க்குறோமோ அதே நிலைப்பாடத்தான் இதுக்கு எடுக்க முடியும். மார்க்கம் போதை தரக்கூடிய பொருட்களை பயன்படுத்த தடை செய்திருக்கும் பொழுது, அது இன்றைக்கு நாம் சாதாரணமாக நாம் பார்க்குற உதாரணங்களுக்கு கூட பார்க்கலாம். இப்போ கல் இறக்கி ஒரு போதை தரக்கூடிய பொருளாக அதை தயாரிக்கிறாங்க. அது என்ன, அதற்காக வேண்டி நாம் ஒரு தென்னை மரத்திலிருந்தோ அல்லது பனைமரத்திலிருந்தோ எடுக்கும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய அத்தனை ஹராம்னு சொல்லிடுவோமா?
அதிலிருந்து வரக்கூடிய அந்த இளநிய கூடாது என்று சொல்லுவோமா, அல்லது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய நொங்க கூடாது என்று சொல்லுவோம்னா கிடையாது. அப்போ அது ஒரு முறையில் அதிலிருந்து வரக்கூடிய அதை சேகரித்து அதில் இவங்க ஒரு குறிப்பிட்ட நாள் ஆகும் பொழுது அதை போதைப் பொருளாக அதை சேகரிக்கிற எண்ணத்தோடு அதை எடுக்கும் பொழுது அதை போதைப் பொருளாக உண்டாக்கப்படுகிறது. அது இல்லாமல் பதனியாக அவங்க அது மாற்று முறையை பயன்படுத்தி அப்படி குடிக்கத்தான் செய்கிறார்கள். அதில் நிறைய ஆரோக்கியமான பல பொருட்கள் இருப்பதாகவும் சொல்கிறார்கள். அப்போ ஒரு பொருளை அதை ஒரு நோக்கத்திற்காக அதை ஒரு மாதிரியான ஒரு கோணத்தில் அதை பயன்படுத்தும் பொழுது அதிலிருந்து போதைப் பொருளை தயாரிக்க முடிகிறது என்னும்போது, நாம் அதை சமையலுக்காக அதில் எந்தவித போதை ஊட்டக்கூடிய ஒரு பொருளும் சேர்க்கப்படாத நிலையில் அதை பயன்படுத்துவது என்பது மார்க்க அடிப்படையில் எந்தவித தவறும் கிடையாது. அந்த அடிப்படையில் இந்த கசகசாவிலையும் இதுவரைக்கும் அறிவியல் பூர்வமாக எதுவும் நிரூபிக்கப்படாத அடிப்படையில் நாம் தாராளமாக அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதை சொல்லிக் கொள்கிறோம்.